கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் வந்து உலகத்தில் நடக்கிற இப்போது தற்போதைய நடப்பு செய்திகள் சிலவற்றையும், அதோடு கூட பைபிளில் நமக்கு கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், அதாவது அடையாளங்களாக சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் நிறைய பேருக்கு ரகசிய வருகை, பகிரங்க வருகை, அதை தனித்தனியாக பிரித்து வாசித்து விளங்குவதற்கு இது ஆதாரமாக இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 3 வசனம் வாசித்து பார்ப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது கர்த்தருடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் உள்ள அடையாளங்கள் என்ன என்று சொல்லி கேட்குறாங்க. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவுமலையிலிருந்து பேசும்போது கீழ்கண்ட சில அடையாளங்களை சீஷர்களிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அதில் சில அடையாளங்களை குறித்து நாம் தியானிப்போம். அதாவது முதலாவது, நானே கிறிஸ்து என்று அநேகர் வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிடுகிறத பார்க்குறோம். அதாவது மத்தேயு 24 அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தால் அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கு, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியானால் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். உலக அளவில் இப்பொழுது இன்றைய தினம் வரைக்கும் பார்க்குற டேட்டாவில் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய இடங்களில், நிறைய தேசங்களில் அப்படி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படி சிலர் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு. அதனால் நாம் வந்து முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்தார், நம்மளோட பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி அவர் மரித்தார், 3 அவர் உயிரோடு எழுந்து பரமேறினார் என்று சொல்லி பைபிளில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலை நாம் நம்புகிறோம். இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். அதனால் அந்த காரியத்தில் நான் சொல்ல வருவது என்னென்றால், மறுபடியும் மாம்சத்தில் இயேசு இந்த உலகத்தில் வருவதில்லை. அவர் வந்து மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். அதாவது எக்லீஷியா என்ற கிரேக்க பதத்திற்கு அது வந்து அர்த்தம் என்ன என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுதல், அதாவது சாதாரண வெளிப்படுதல் என்பது தான் என்னது எக்லீஷியா என்று சொல்கிறோம். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படும் போது என்ற அந்த வார்த்தையை பைபிளில் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். நிறைய தடவை அந்த காரியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அதனால் நானே கிறிஸ்து என்று சொல்லி மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்வானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அது மட்டும் இல்லை, அடுத்தபடியாக ஆண்டவர் 24 அதிகாரத்தில் 6 வசனம் சொல்லும்போது, யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இன்றைய நடப்பு செய்திகளில் நான் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது அநேகமாக இந்த புது ஆண்டில் 2022 ஹிந்து பேப்பரில் நான் பார்த்த செய்தி என்ன தெரியுமா, அதாவது ரஷ்யாவுடைய அந்த ஆர்மி, ரஷ்யன் ஆர்மி, அவங்க இஸ்ரேல் ஷிப்யார்டில் போய் 1.5 லட்சத்துக்கு அந்த ஆர்மியை அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலை எதிர்த்து வார் வருவதற்குள்ள எல்லா காரியங்களும் ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு இன்றைய செய்திகளை நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்ப்போமானால், 3 உலகப்போர் வருவதற்குள்ள எல்லா காரியங்களும் நடக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது
அறிவு பெருகி போகும் என்று சொல்லி ஒரு அடையாளம் பார்க்குறோம். அதில் நம்ம வாசித்து பார்த்தா, நம்ம இன்றைய செய்திகளை வாசித்து பார்க்கும்போது, ஒரு இதை அணுகுண்டு போட்டாங்கன்னா 14 உலகங்கள் அழியக்கூடிய அளவில் பயங்கரமாக தயாரித்து வைத்திருக்கிறாங்க. அதாவது முதலாம் உலகப்போர் நடந்திருக்கு, ரெண்டாம் உலகப்போர் நடந்திருக்கு, அதிலெல்லாம் நமக்கு ஹீரோஷிமா இந்த நாகசாகி என்ற இடங்களில் பயங்கரமான அழிவுகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் இப்போ 3வது உலகப்போர் வருவதற்குள்ளாக இந்த நியூக்ளியார் வெப்பன்ஸ் பயங்கரமாக தயாரித்து வைத்திருக்கிறாங்க. அதாவது உலக நாடுகளில் நல்ல மேலான அதாவது நல்ல வளர்ச்சியில் உயர்ந்த நாடுகள் பார்த்திங்கன்னா ஒருவரோடு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு நிறைய நியூக்ளியார் வெப்பன்ஸை தயாரித்து வைத்திருக்கிறாங்க. அதனால் எந்த நிமிஷத்துலேயும் கூட இந்த உலகம் அழிந்து போவதற்குள்ளே எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிற இதுக்கு மத்தியில் நம்ம வந்து இந்த காரியங்களை இன்றைய நடப்பு செய்திகளோடு கூட சேர்த்து ஆண்டவர் சொன்ன அடையாளங்களை நாம் தியானிக்க வேண்டியதாக ஏன் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், நாம் வந்து அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த இதே அதிகாரத்தில் 3 காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவாவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது ரகசிய வருகையும் நடக்குகிறது, மகா உபத்திரவ காலமும் வருகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது உலகத்தில் இந்த 24வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லும்போது, இதுவரைக்கும் பூமியில் இதுவரைக்கும் உலகத்தில் நடந்திராத ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த நாட்களில் யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகளுக்கு ஓடிப்போக கடவீர்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் பயந்து, உயிருக்கு பயந்து அங்கும் இங்கும் ஓடுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பால் கொடுக்கிற அந்த தாய்மார்களுக்கெல்லாம் ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட வீட்டுக்கு மேலே ஏறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்று சொல்லி அப்படியாக நம்ம வசனங்களை வாசிக்கிறோம். அப்போது இந்த மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகத்தான் கர்த்தருடைய ரகசிய வருகை சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், 24வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் மிக அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. தேவ தூதர்கள் பூமியினுடைய ஒரு முனையிலேருந்து மறுமுனை வரைக்கும் கூட அந்த தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார்கள் என்று சொல்லி வலுவான அந்த அதாவது வலுவான எக்கால துணிக்கிற போது பகிரங்க வருகை என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த ராப்சர், அதாவது வந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது நாம் மறுமுமாகி மகிமையில் பிரவேசித்தல் என்ற அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இது வந்து இமைப்பொழுதில் தான் நடக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ கூட சீஷர்கள் ஆண்டவர் இடத்துல என்ன கேட்குறாங்க, இனிமே நம்ம வந்து என்ன அதற்கு அடையாளம் என்று சொல்லும்பொழுது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று சொல்லி ஒரு விடுகதை சொல்கிறது போல் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பிணம் எங்கே எங்கேயாவது பிணம் கிடந்தால் அங்கே வந்து கழுகு வந்து கூடுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. நம்ம சாதாரண உலகத்திலே இது நடக்கிற காரியமாக பார்க்குறோம். அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி, அதுவும் இமைப்பொழுதில் நடக்கும் என்று சொல்லி இந்த ரகசியத்தை தான் பவுல் மூலமாக பரிசுத்தாவியானவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்று சொல்லி அவ்வாறாக அந்த மறுரூபம் அடைவதை குறித்து சொல்லியிருக்காங்க. அதனால் இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் அப்படி மறுரூபம் அடைய நாம் இன்றைக்கு ஆயத்தமா, இதுதான் கேள்வி. அதாவது நாம் வந்து ஆயத்தப்படப்படணும், பரிசுத்தப்படணும். இந்த ரெண்டு காரியங்களும் யாரால் முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். நாம் பரிசுத்த ஆவியானவரை அனுதினமும் நாம் வந்து அவருடைய நிறைவோடு காணப்பட்டால்தான் நாம் வந்து அந்த ஆயத்தமாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, லூக்கா எழுதின சுசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தில் மிகவும் அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது பூமி முழுவதும், அந்த 35வது வசனத்தில் வாசித்தா பூமி முழுவதிலும் ஒரு கண்ணியை போல திடீர்னு சடுதியாக இந்த அழிவுகள் நேரிடும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு கண்ணி என்று சொல்லும்போது சடுதியாக என்றால் அர்த்தம் என்னது? திடீர்னு நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல தான் ரகசிய வருகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வெளிப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொடப்படுகிற அந்த இமைப்பொழுது நிகழ்ச்சி எப்படி நடக்குமா? அது வந்து இமைப்பொழுதுன்னு சொல்லும்போது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு செகண்டில் நடக்குது இல்லையா. அப்போது
அதற்கு நாம் வந்து விழித்தவர்களாக விழிப்புள்ளவர்களாக எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற முக்கியமான ஆலோசனை என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நாம் பரிசுத்தவான்கள், நாம் நீதிமான்கள், அப்போது நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கொள்ளப்படலான்னு அப்படி நினைக்கக்கூடாது. நாம் வந்து கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான், அல்லது கர்த்தருடைய சித்தம் செய்தால் தான் நாம் வந்து அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு நீங்கள் எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம வந்து சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், நிறைய நமக்கு அலுவல்கள் பொறுப்புகள் இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் மத்தியில் கூட நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் கருத்தாக கர்த்தருடைய கரங்களில் அனுதினமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால்தான் எந்த நிமிஷத்துலேயும் திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வந்து சடுதியில் திடீரென்று அவர் வெளிப்பட போகிறார். அப்போது அவர் வெளிப்படும் போது நம்ம அந்த க்ஷண மாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த காரியத்தை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். இதே அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார், நோவாவின் காலத்தை போல தான் மனுஷகுமாரனு காலத்திலும் நடக்கும்னு சொல்லி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நோவா காலத்தில் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜலப்பிரளயத்தினால முழு உலகமும் அழிந்து போகிறது. அதில் நோவாவோட குடும்பம் மட்டும்தான், ஏனென்றால் நோவா வந்து கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். அதாவது 120 வருஷமும் ஜனங்கள் கேட்குறாங்களோ கேட்கலையோ அவர் அதை பற்றி கவலைப்படலை, கர்த்தருடைய சித்தம் செய்கிறதுல அவர் வந்து உண்மையாக இருந்திருக்கிறார். அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போது அந்த பேழைக்குள்ளாக பேழை உண்டு பண்ணுன்னு ஆண்டவர் வந்து அவருக்கு எச்சரிப்பு கொடுத்து அந்த பேழைக்குள்ளாக அந்த குடும்பம் காக்கப்பட்டது. இதே போல தான் இந்த மனுஷகுமாரனுடைய கால அந்த நாட்களில் ஜனங்கள் வந்து உணர்வில்லாமல் இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் நோவா வந்து கர்த்தருடைய வருகை குறித்து அல்லது கர்த்தருடைய சத்தியங்களை குறித்து சொல்லும்போது அவங்க வந்து காதில் வாங்கலை, ரட்சிப்பு சமாதானம் இதெல்லாம் சொன்னால் அவங்க வந்து காதில் வாங்கலை இல்லையா, உணர்வில்லாமல் இருந்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் இங்கே இந்த மத்தேயுக்கு எழுதின புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு 24 அதிகாரத்தில், நோவாவின் காலத்தை போல தான் மனுஷகுமாரோட காலத்துலேயும் ஜனங்கள் உணராதிருப்பார்கள். அதாவது உணர்வே இல்லாமல் பாவங்கள் பெருகிக்கொண்டே போகிறத நம்ம இன்றைய நடப்பு செய்திகளில் கேட்குறோம். தினமும் பேப்பரில் ஒரு 20 நிமிஷம் நம்ம உட்காந்து அந்த செய்திகளை, நடப்பு செய்திகளை நம்ம வாசித்து பார்த்தால் அக்கிரமும் பெருகி போயிருக்கிறத பார்க்குறோம். அக்கிரமம் என்ற ஒரு சின்ன வார்த்தை தான் ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, அன்பு தணிந்து போகும். அப்போது தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது, அதை நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே உலகத்தில் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அன்பு, அல்லது புருஷன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அன்பு, அல்லது சகோதர பாசம், சகோதர சிநேகங்கள், இதெல்லாம் நிறைய நம்ம வந்து அடிக்கொண்டே போகலாம். நிறைய வந்து அது முடிவில் கொலை கூட பண்ணுறதுல அஞ்சறதே இல்லை. இப்போ நான் வந்து ஒரே ஒரு நடப்பு செய்தியை மட்டும் சொல்கிறேன். ஒரு தாய் வந்து என்ன செய்திருக்காங்களாம், அவங்களுடைய ரெக்ரியேஷனுக்கு அது தடையாக இருக்குது, அந்த குழந்தை தடையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு வாஷிங் மிஷினில் போட்டு கொன்னிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு அன்பில்லாத ஒரு உலகம் என்பதை இந்த கடைசி காலம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் கூட சொல்லப்போனால் புருஷன் மனைவி கொள்வது, மனைவியை புருஷன் கொள்வது, இதெல்லாம் நிறைய கேள்விப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, சாதாரணமாக சின்ன கிளாஸ் பிள்ளைங்க கூட பாருங்கள், அந்த 11 வயசில் இருக்க பையன் கூட அந்த அவனுக்கு மேலே இருக்கிற பெரிய பையனையோ அல்லது பெரிய பையன் வந்து அந்த சின்ன பையனையோ கொலை பண்ணுறதுல கொஞ்சம் கூட அஞ்சறதே இல்லை. அது மட்டும் இல்லை, வாத்தியார்கள் ஸ்டூடெண்ட்ஸை அட்டாக் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் வாத்தியார்களை அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய கேள்விப்படுகிறோம். ஒரு தடவை நான் வந்து இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு பிரின்ஸிபல் அவர் சாதாரணமாக காலையில் வாக்கிங் போகும்போது மாணவர்கள் அவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயமில்லாத ஒரு காலம், உணர்வில்லாத காலம், அது மட்டும் இல்லை அன்பு தணிந்திருக்கிற காலம், அது மட்டும் இல்லை அக்கிரமம் பெருகி இருக்கிற காலம் என்பது நல்ல தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்போது நம்மளுடைய பைபிளில் தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்ட எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் 99% நமக்கு நிறைவேறி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம முதலாவது இந்த பகுதியில் வாசிக்கிறது யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள்,
பூமி அதிர்ச்சிகள்னு சொல்லிட்டு நாலு காரியங்களை இவெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த காரியங்களில் நான் யுத்தம் மட்டும்தான் சொன்னேன். இன்றைய நடப்பு செய்தியில் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து அந்த காசா பட்டணம் சண்டை போடுறது நம்ம கேள்விப்படுகிறோம். அதே போல் இந்த சிரியா எப்போ பார்த்தாலும் அட்டாக் பண்ணுறதை பார்க்குறோம். அதே போல் ரஷ்யா அதை வார்க்கு ரெடி ஆகிட்டுருக்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படி நிறைய காரியங்களை சுட்டி காட்டலாம். அதே போல் தான் உணவு பஞ்சம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஹெய்ட்டி தீவுகள்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கான். அந்த தீவுகளில் வாழ்கிற மக்களை நம்ம பார்க்கும்போது பஞ்சத்தின உணவு பஞ்சத்தினால் சாப்பிட வழி இல்லாமல் அந்த களிமண்ணை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பிசைந்து சின்ன சின்ன தோசைகளாக போட்டு அதை வெயிலில் காய போட்டு அப்படியாக அவங்க கடிச்சு கடிச்சு சாப்பிட்றத அவங்களுடைய பசியை அப்படி ஆற்றிக்கொள்ளுகிறத எனக்கு ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு உணவு பஞ்சம் இப்போ இந்த இந்த 22 ஆரம்பத்தில் நான் கேட்ட செய்தி. அப்போது இந்த அளவுக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கே, அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஜனங்களுக்காக ஜாதிகளுக்காக ஜபம் பண்ணுகிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறோம், பரிசுத்தவான்கள், நீதிவான்கள், விசுவாசிகள் என்றெல்லாம் சொல்லிக்கொள்கிறோம். அப்போ நம்மும் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுகிறோமா? அல்லது நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த எக்கால சத்தம் நம்மளுடைய காதில் துணிக்குமா என்று சொல்லி பார்த்தா ரொம்ப நிர்விசாரமாக இருப்போமானால் அல்லது உணர்வில்லாமல் இருப்போமானால் நிச்சயமாக நாம் கைவிடப்படுவது சந்தேகமே இல்லை. அப்போது நாம் கைவிடப்படாமல் அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். இதுதான் இந்த காலை வேளையில் நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போது அக்கிரமம் மிகுதியாகுது. இன்றைய நடப்பு செய்திகளெல்லாம் வாசிக்கும்போது நம்ம வாசிக்கிறோம் இந்த ஓரின சேர்க்கை, பாலியல் பலாத்காரம், இதெல்லாம் நிறைய கேள்விப்படுகிறோம். அப்போது அந்த அக்கிரமம் பெறுகிறது மட்டும் இல்லை, இது அன்பு தணிந்து போகிற காரியம். இன்னும் கூட தீவிரவாதிகள் பரவுவார்கள், தீவிரமாக பரவுவார்கள் என்று சொல்லி நிறைய தீர்க்க தரிசன புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யோவேல் புத்தகத்தில் பார்க்குறோம், அதுபோல் தான் ஆகாய் புத்தகத்தில் பார்க்குறோம். அப்போது நமக்கு தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த நாட்கள்லேயே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதி வைத்த தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம். அப்போது அந்த அளவுக்கு இப்போ தீவிரவாதிகள் எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து ஊடுருவி வருகை வந்து தேசத்தை கெடுக்கிறத பார்க்குறோம். ஒரே எங்கே பார்த்தாலும் மிலிட்டன்ட்ஸ் ஆகிறாங்க, இல்லாட்டி அவங்கள அட்டாக் பண்ண போகும்போது இந்த சிவிலியன்ஸ் ஆகிறாங்க, அதாவது சாதாரண இன்னசென்ட் பீப்புள் அவங்க சாகிறத பார்க்குறோம், இல்லாட்டி ஆர்மி பீப்புள்ஸ் ஆகிறத பார்க்குறோம். இப்படியாக மாறி மாறி நமக்கு வந்து இந்த தீவிரவாதிகளால் இருக்கிற தொல்லைகள் நம்ம கேள்விப்படுகிறோம். அப்போது இந்த மாதிரியான இந்த தீர்க்க தரிசனங்கள் அல்லது இன்றைய நடப்பு செய்திகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தரோட வருகை அதிக சமீபம் என்று சொல்லி பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது வருகைக்கும் முடிவுக்கும் அடையாளங்கள் என்னன்று தான் அங்கே சீஷர்கள் அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் கேள்வி கேட்குறாங்க. இதில் இரகசிய வருகையும் பகிரங்க வருகையும் பற்றி இங்கே தெளிவாக நல்ல பிரித்து வாசிக்கலாம், நல்ல ஜபத்தோடு வாசிக்கலாம். பாருங்கள், இந்த இரகசிய வருகைக்கு இந்த சாப்டரில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? வயலில் ரெண்டு பேர் வேலை செய்து கொண்டிருப்பாங்க, யந்திரம் ரெண்டு பேர் அரைத்து கொண்டிருப்பாங்க, படுக்கையில் ரெண்டு பேர் இருப்பாங்க என்றெல்லாம் பார்க்கணும். ஸோ ரெண்டில் ஒரு ஆள், அதாவது வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இதே போல் மூன்று காரியங்களையும் அங்கே 24 அதிகாரம் 40-42 வசனங்கள் வரைக்கும் அழகாக ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நான் முதல்ல சொன்னேன், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது ஒரு எக்கால துணி கேட்கும், சத்தம் கேட்குது இல்லையா, பிரதான தூதனுடைய சத்தம். அப்போது அந்த நேரம் அந்த எக்கால சத்தம் காதில் கேட்குறவங்க மட்டும், தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நாம் அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தமா, அல்லது நாம் அதை வாஞ்சிக்கிறோமா, அல்லது அதை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறதா? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நடப்பு செய்திகளோடு சேர்த்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதிகமாக உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். உணர்றது மட்டும் இல்லை, நாம் ஜெபிக்கணும், விழித்திருக்கணும், கர்த்தருடைய சித்தம் செய்யணும். அப்பொழுது தான் நம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் இதே சாப்டரில் இன்னொரு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, வருகையை குறித்து நம்ம பார்க்குறோம், அதே போல் முடிவு காரியங்களையும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இல்லையா? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஆவியானவர் அங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதனால் முடிவு எப்பொழுது வரும் தெரியுமா? சுவிசேஷம்
பூமியில் உள்ள எல்லா இடங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி இந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் அழகாக அந்த முடிவை குறித்து சொல்லியிருக்கிறார். அதாவது நாம் வந்து நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். 24வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கணும். ஆனால் அந்த முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போ முடிவு வரும் என்பதையும் அந்த 12வது வசனத்தில் எழுதியிருக்கிறாரு. எப்படி எழுதியிருக்கிறாரு? நம்ம எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அப்போ சுவிசேஷம் அல்லது சத்தியம், அந்த சுவிசேஷமாகி அந்த சத்தியத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம சாட்சியாகி அந்த சுவிசேஷத்தை சொல்லணும் இல்லையா? சாட்சியாக அதை அறிவிக்கணும், சாட்சியாக அதை சொல்லணும் இல்லையா? அப்போ நம்ம அதில் தவறி போவோமானால் நிச்சயமாகவே ரட்சிப்பு தடைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். கர்த்தருடைய திட்டம் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும் என்று சொல்லி எல்லாரும் ரட்சிக்கப்படும். யாருடைய ஆத்மாவும் சாகக்கூடாது, யாருடைய ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள், அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. நாம் நிச்சயமாக நாம் அறிந்த இந்த சத்தியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். தேவ அன்பினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்து நம்மளோட வீட்டுக்கு சில நேரம் திடீர்னு விசிட்டர்ஸ் வர்றாங்க, அல்லது நம்ம ஃபோன்களில் பேசுகிறோம் இல்லையா? அப்போ அன்போடு கூட நம்ம அவர்களோடு பேசுகிறோம். அதே நேரத்தில் நம்ம அன்போடு கூட கர்த்தருடைய வார்த்தையை அந்த சம்பாஷணையில் சேர்த்து சொல்வோம். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய நாளில் நம்மை ஆண்டவர் கணக்கு கேட்பார், அதை நம்ம மறக்கக்கூடாது. நம்மளோட வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்கும் ஒரு நாள் உண்டு. அப்போது நம்ம எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு சுகம் எல்லாம் விசாரித்து, எல்லாமே அவங்களுக்கு குறித்த எல்லா காரியங்களையும் விசாரித்து கேட்டுக்கிட்டு கடைசியில் சத்தியத்தை சொல்லாமல் அவங்கள விட்டு விடும்போது முடிவில் அந்த ஜனங்கள் வந்து நரகத்துக்கு நேராக போய்விடுவாங்க பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு அவங்க பாத்திரமாக இருக்கிற ஜனங்களை பார்த்து நாம் எச்சரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எசேக்கியேல் புத்தகத்தில் ரொம்ப அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது துன்மார்க்கனை பார்த்து நீ எச்சரி, இல்லாட்டி உன் கையில் அந்த இரத்தப்படி நான் கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இவ்வளவாக கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் வந்து பயபக்தி உள்ளவர்களாய் அனுதினமும் நம்மளோட கடமையை நம்ம செய்யணும். சுவிசேஷம் பூமியை முழுவதுக்கும் அறிவிக்கப்படும் பொழுது தான், பூமி அனைத்துக்கும் அறிவிக்கப்படும் போது தான் முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து அந்த 24வது அதிகாரத்தில் அத்திமரத்தோட ஓமையும் சொல்லியிருக்கிறார். அத்திமரம் துளிர் விடும்போது கர்த்தர் வாசல் அருகே நிற்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கடைசி காலத்தில் இந்த நூற்றாண்டில் தான் நமக்கு நிறைய இடங்களில் ரிவைவல் நடந்திருக்கு, அதாவது எழுப்புதல் நடந்திருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்தியாவில் கூட எத்தனையோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்பதாக இருக்கிறத விட இப்போ அதிகமாக வந்து தேவனுடைய திருச்சபைகள், ஆவிக்குரிய சபைகள் பெருகி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து நிறைய நமக்கு சத்தியங்களை சொல்வதற்குள்ள வாய்ப்புகளை கொடுக்குறாரே. யாருக்கு நிறைய கொடுக்குறாரோ அவங்களிடத்துல நிறைய கணக்கு கேட்பார் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம வெக்கப்படாமல், மறைக்காமல், மறுக்காமல் மற்றவர்களிடத்துல அன்பாக நம்ம சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு நாம் முதல்ல முழங்காலை முடக்கி நம்ம ஜபம் பண்ணி அந்த ஆத்மாக்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, எப்படியாவது ஆண்டவரே நான் சொல்லணும் என்று சொல்லி நம்மையும் சேர்த்து ஒப்பு கொடுத்து நாம் அப்படியாக கர்த்தருடைய வழிகளில் நடப்போமானால் நிச்சயமாகவே எழுப்புதல் இந்தியாவில் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதிலும் கூட எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொன்னது போல் இப்போ இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கணும். லேசான உபத்திரவம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் என்று சொல்லும் போது நம்ம இன்றைய நிலைமையை யாருக்கும் நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. 1.5 வருஷமாக நம்ம படுகிற வேதனைகள், உலகம் முழுவதும் படுகிற வேதனை அறிந்திருக்கிறோம். இப்போ இன்னைக்கு 2022 முதல் வாரத்தில் வந்த செய்தி அநேகமாக நேற்று முந்தானத்து பேப்பரில் பார்க்கும்போது யூஎஸில் மட்டும் 1 மில்லியன் ஜனங்கள் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படுகிறோம். இப்படி இது ஒன்று தான், ஒரு சின்ன சாம்பிளுக்காக தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் இதெல்லாம் பயங்கரமான வேதனைகளை உலகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆள் எழுதியிருக்கிறாரு, இந்த உலகம் ரொம்ப பெரிலஸ் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி, அதாவது அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அது நன்றாக நமக்கு தெரியுது. இது படிப்பறிவே இல்லாத பேதுரு மூலமாக ஆண்டவர் எழுதும்போது எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, இந்த 5 பூதங்களும் வெந்து உருகி போகும் என்று சொல்லி அழகாக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம வந்து ஸ்பேஸை குறித்து கூட அறிவு பெருகி போகுன்ற பாயிண்டில் நிறைய சொல்லலாம். ஸ்பேஸில் ஸ்பேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் எல்லாம் நடத்தி அவங்க சொல்லும்போது
நிறைய காரியங்களை சுட்டி காட்டுறாங்க. சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தாக பிளட் மூன் என்று சொல்லி நம்ம வானத்தில் பார்த்தோம். சந்திரன் சிவப்பாக அப்படி ரத்தம் போல் காணப்பட்டது. அப்போது பிளட் மூன் என்று சொல்லி பேப்பரில் அதை படம் எடுத்து காட்டுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன்லெல்லாம் நம்ம பார்க்குறோம் வானத்தில் நடக்கிற அதிசயங்கள். அதெல்லாம் நிறைய நம்ம சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. அப்போது இதெல்லாம் வந்து இந்த நடப்பு செய்திகளையும் நம்ம அனுதினமும் உலகத்தில் நடக்கிற காரியங்களையும் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நாம் அனுதினமும் தியானித்து மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்லும்போது தான் கர்த்தருடைய வருகை எவ்வளோ சமீபம் என்பதை நாம் முதல்ல உணர்ந்து கொள்ளணும். நான் நம்மோடு சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்கிறதில் கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. நாம் அதில் வந்து அதாவது நிர்விசாரமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கணும். அதே போல் தான் இன்னொரு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்கிறார். எப்படி நானே கிறிஸ்துன்னு ஏமாத்துவாங்களோ அது ஒரு அடையாளம் சொன்னார். அதே போல தான் இங்கே வந்து 24:9-11 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே வந்து அந்த உபத்திரவ காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், உபத்திரம் மகா உபத்திரம் வருவதற்கு முன்பதாகவே இப்போவே நம்ம கேள்விப்படுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், 10 அல்லது 20 வருஷமாகவே இருக்கும். தேவனுடைய திருச்சபைகளை தாக்குறாங்க, அது மட்டும் இல்லை தேவனுடைய ஜனத்தை தாக்குறாங்க, பகைக்கிறாங்க, சிறையில் போடுறாங்க, கொல்றாங்க, பைபிள்களை எரிக்கிறாங்க, நிறைய காரியங்கள் இப்போ நடக்குது. அப்போ இதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போது 2022 வருஷத்துக்கு முன்பதாகவே அல்லது இந்த பைபிள் எழுதப்பட்ட நாட்கள்லேயே இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. பாருங்கள், உங்கள் என் நாமத்தின் நிமித்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை நம்ம நேசிக்கிறோம், கர்த்தரோட நாமத்தை நம்புகிறோம், நம்புகிறவங்களை அவங்க கொலை செய்கிறாங்க, நம்புகிறவங்களை அவங்க பகைக்கிறாங்க, சிறையில் போடுறாங்க, அதில் சர்ச்சஸை அட்டாக் பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு எழுப்பிடுகிறோம். நம்ம சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் கூட 3-4 சர்ச்சை ஒரே நாள் ஒரு தீவிரவாதி அட்டாக் பண்ணதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. அப்போது 270 பேர் இறந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடிக்கடி, அது சின்ன சர்ச்சோ பெரிய சர்ச்சோ எங்கேயோ, இந்தியாவோ வெளிநாடோ எங்கேயோ, எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த லேசான உபத்திரவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே நாம் ஜாகிரதையாக அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுவோமானால் நாம் தப்பித்து கொள்ளலாம். அல்லது நம்ம நிர்விசாரமாக இந்த கர்த்தருடைய சித்தம் செய்யலைன்னா நாம் கைவிடப்படுவோம். அதுக்கு அடுத்தது உடனே வரப்போகிறது என்ன என்றால் மகா உபத்திர காலம். அது பூமியிலே இதுவரைக்கும் நம்ம வந்திராத ஒரு மகா உபத்திர காலத்தை ஃபேஸ் பண்ணணும். அது 7 வருஷம் நடக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொரு ஒரு முக்கியமான அந்த காரியத்தை இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார். அந்த பாழாக்கும் அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்கும்போது நீங்கள் வந்து தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியம் நிறைவேறிட்டு என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல். அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து அந்திகிறிஸ்துவை வந்து நானே கடவுள் என்று சொல்லி நிற்க போகிறார். இந்த குளோபலைசேஷன் என்று கேள்விப்படுகிறோம், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே ஜாதி என்று சொல்லலாம் அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் உலகம் முழுவதையும் ஒன்றா ஆக்கிடணும், ஒரே ஆட்சிக்குள்ளே கொண்டு வரணுன்ற அந்த காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லி அதில் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அறிவு பெருகி போகிறதுக்கு பார்க்குறோம். அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதுபோல் ஸ்பேஸில் எல்லா விதத்துலேயும் கூட இப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது, இன்வென்ஷன்ஸில் எல்லாம் பார்க்கும்போது அறிவு பெருகி போய் இருக்கிற காரியத்தை நம்ம உணர்கிறோம். அதனால் இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா, நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா, நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, இதுதான் காரியம். இந்த ரகசிய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிறோமா, இதெல்லாம் காரியம். நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட எந்த சாக்குப்போக்கும் சொல்ல முடியாது, ஆண்டவர்கிட்ட தப்ப முடியாது. இந்த வசனமே நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நித்திய நியாய தீர்ப்பில் இந்த வசனத்துக்கு நம்ம இந்த வசனம் நியாயம் தீர்க்கும்போது நம்ம யாரும் தப்பி சாக்கப்புக்கு சொல்லவும் முடியாது, தப்பவும் முடியாது. யாரும் தப்ப முடியாது என்ற வார்த்தை நிறைய இடங்களில் தீர்க்க தரிசன புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்துலேயும் அப்படி தான், யாருமே தப்பி போவதில்லை என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து கர்த்தோட வருகையை நல்லா நிதானிப்போம். கர்த்தோட வருகையில் ரெண்டு சொன்னேன், ஒன்று ரகசிய வருகை, அதுக்கு அடுத்தது பகிரங்க வருகை. இதுக்கு இடையில் இந்த மகாபுத்திர காலம், அந்த கடைசியில் நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக 1000 வருஷம் அரசாட்சி என்று சொல்லி பார்க்குறோம். உண்மையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பகிரங்க வருகையில் வந்து இந்த உலகத்தை
அரசாழ்வார்கள், அதற்கு பிறகுதான் நித்திய நியாயத்திற்பு எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம விளங்கி கொண்டு இந்த ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும் இன்றைய நடப்பு செய்திகளை நம்ம வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்ம இந்த கொள்ளை நோய்கள் மட்டும் இல்லை, பூமி அதிர்ச்சியுடைய ஃப்ரீக்குவன்சி எல்லாம் ரொம்ப கூடியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கூட வெள்ளூரில் இந்த 2022 முதல் வாரத்திலேயே நியூஸ் என்னென்னா வெள்ளூரில் ட்ரமார்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி நான் வாசித்திருக்கிறேன். அதனால் இது ஏதோ நம்மளை பயமுறுத்துறதுக்கு சொல்கிறதாக நினைக்க வேண்டாம். இது நடக்கிற நடப்பு செய்திகளும் அதோடு சம்பந்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாம் நிதானிப்போம், தியானிப்போம். நாம் வந்து கர்த்தருக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்லது ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.